பரிசுத்தாவியான அவரை குறித்து விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை குறித்து நாம் பார்த்தோம். வேதாகமத்திலே நேர்மறையான இரண்டு கட்டளைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரிசுத்தாவியானவரின் கட்டுப்பாட்டில் இருப்பது, எபேசியர் 5:18. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், கலாத்தியர் 5:16. ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆவியானவரால் முத்திரை போட்டுக் கொள்வதற்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவர் நம்மில் வாசம் பண்ணுவதற்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படவும் ஆவியில் நடக்கவும் கட்டளை பெற்றிருக்கிறோம். அவைகளே இரண்டு நேர்மறையான கட்டளைகள். இந்த வகுப்பிலே இரண்டு எதிர்மறையான கட்டளைகளை குறித்து பார்ப்போம். எதிர்மறையான இரண்டு கட்டளைகள் இவைகளே: ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், ஆவியானவரை அவித்து போடாதீர்கள். முதலாவது கட்டளையை பார்ப்போம், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், அவருடைய இருதயத்தை உடைத்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் வாழ்வில் மிகவும் முக்கியமான காரியம். அவர் உங்களை தனக்கென்று தகுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஈவை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவீர்கள்? எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று அறிந்திருக்கிறோம், இல்லையா? நீங்கள் ஒரு பொருளை துக்கப்படுத்துகிறதில்லை, ஒரு நபரை துக்கப்படுத்துகிறீர்கள். உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவரை, உங்கள் மேல் அக்கறை உள்ளவரை, உங்கள் வாழ்வில் சிறந்ததே நடக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரை எப்படி துக்கப்படுத்துவீர்கள்? பாவத்திற்கு ஆம் என்று கூறும் பொழுது நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம். அழிவுக்கு நேரான காரியங்களுக்கு நாம் ஆமோதிக்கின்ற பொழுது பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நம்மை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிற பொழுது, நம் வாழ்வை அவர் கட்டுப்படுத்த ஒப்புக் கொடுத்திருக்கிற பொழுது, ஆவிக்கேற்றபடி நடக்கிற பொழுது, ஏதோ காரணங்களுக்காக மீண்டும் மாம்ச சுவாபம் கட்டுப்படுத்துவதை அனுமதிக்கிறோம். நாம் இதை செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தாலும், அதை செய்வதற்கு அவசியமில்லாமல் இருந்தாலும், ஆவியானவர் நம்மை வலுப்படுத்த விடாமல் பாவத்திற்கு ஆம் என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், ஏனெனில் அவரை புண்படுத்துகிறோம். இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக சுதந்திரமாக கிரியை செய்ய இயலாது. அவர் உங்களை விட்டு வெளியேறுவதில்லை. பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். இப்பொழுது துக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் வாழ்வை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. இப்பொழுது பரிசுத்தாவியானவர் செய்வது உங்கள் மூலமாக கிரியை செய்யாமல் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார். மீண்டும் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார். பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திய நிலையில் நீண்ட காலம் வாழ்வது சாத்தியமே. ஏன் எனது கிறிஸ்தவ வாழ்வு முன்னேறவில்லை என்று யோசிக்கலாம். எனது கிறிஸ்தவ வாழ்வில் வல்லமை இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசம் பண்ணுகிறார், ஆனால் அவர் துக்கத்தில் இருக்கிறார், அவர் புண்பட்டு காயப்பட்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உங்கள் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார். அவர் உங்களிடத்தில் கிரியை செய்து உங்களுடைய பாவத்தை உணர்த்தி காட்ட முயற்சிக்கிறார். உங்கள் அமைதியை குலைக்கிறார். அவர் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறார். ஒரு சூழலில் நீங்கள் மீண்டும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வந்து நீர் எனக்கு வேண்டும் என்று கூறுவீர்கள். மீண்டும் என் வாழ்வை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். என் தேவையை உணர்கிறேன். நான் உம்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன் என்பதை அறிக்கையிடுகிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இதை விளக்க ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒரு நீர் குழாயை பயன்படுத்தி உங்கள் தோட்டத்திற்கு தண்ணீர் விடும் பொழுதோ அல்லது உங்கள் காரை கழுவும் பொழுதோ தண்ணீர் நன்றாக வருகிறது. அப்போது எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் தண்ணீர் திடீரென்று நின்றுவிட்டது. அந்த குழாய் மடங்கி நீரோட்டத்தை நிறுத்தியிருக்கலாம். அப்பொழுது என்ன செய்வோம்? இதை கீழே வைத்துவிட்டு குழாய் மடங்கி இருக்கிற இடத்திற்கு திரும்பி நடப்போம். அதை சரி செய்யும் பொழுது தண்ணீர் மீண்டுமாக வர ஆரம்பிக்கும். அதை சரி செய்வதற்காக அந்த நீர் குழாயை அங்குமிங்குமாக ஆட்டி எப்படியாவது அந்த முறுக்கத்தை எடுத்து தண்ணீர் மீண்டும் செல்ல வழிவகுப்போம். இப்படியாக எங்கு மடங்கி இருக்கிறதோ அங்கு நாம் திரும்பமாக சென்று அதை சரி செய்து தண்ணீர் மீண்டுமாக வருவதற்கு முயற்சி செய்கிறோம். அதுபோலவே நம் வாழ்விலும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தியதை கண்டறிய வேண்டும். அதை நாம் கண்டறிய வேண்டும். வழக்கமாக நான் அவரை எங்கு துக்கப்படுத்தினேன் என்று அறிவேன். அதை அடையாளம் கண்டு நான் கூறுவேன்,
கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன். நான் மீண்டும் உம்முடன் சரியான பாதையில் செல்ல விரும்புகிறேன். என் வாழ்வை மீண்டும் நீர் கட்டுப்படுத்தும். என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை மீண்டும் கட்டுப்படுத்த வேண்டுகிறேன். நான் மீண்டும் ஆவிக்கேற்றபடி நடக்க விரும்புகிறேன். மீண்டும் செல்கிறோம். இதை நீங்கள் செய்யலாம். பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை சீக்கிரமாகவே பெற்றுக்கொள்ளலாம். சில வேளைகளில் ஏதோ நான் கூறியிருப்பேன், நான் அறிவேன் அப்படி பேசியிருக்க கூடாது என்று. எப்படியோ நான் அப்படி பேசிவிட்டேன். அது என் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியதை நான் அறிவேன். அதை உணர்கிற மாத்திரத்திலே நான் அதை கையாள வேண்டும். அநேக வேளைகளில் நாம் அதை உடனே கையாளுவதில்லை. மேலும் மேலும் பல காரியங்களை செய்து அதோடு சேர்த்து ஆவியானவரால் நடத்தப்படாமல் மாம்ச சுபாவத்தினால் நடத்தப்படுவோம். நாம் உடனே நிறுத்தி இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஆவியானவரிடத்தில் திரும்புவேன். அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் துக்கப்படுத்தப்பட்ட ஆவியானவரோடே வாழ்கிறார்கள். அதை குறித்து அறியாமல் கூட இருப்பார்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் விதத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் வாழ்வில் அவர் எப்பொழுதும் துக்கப்படுத்தப்பட்டவராகவே இருந்து அவர் வந்ததை செய்ய இயலாமல் இருப்பார். பாவத்திற்கு ஆம் என்று சொல்லும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். மற்றொரு எதிர்மறையான கட்டளை, பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதீர்கள். துக்கப்படுத்துவது வித்தியாசமானது இல்லையா? பாவத்திற்கு இடமளிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலுக்கு இல்லை என்று கூறும் பொழுது அவித்து போடுகிறோம். ஆகையால் ஒரு சில உதாரணங்களை உங்கள் முன்வைக்கிறேன். தொலைபேசியில் ஒருவரை அழைத்து பேச வேண்டும் என்ற பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலை நான் அறிவேன். ஆவியானவர் என்னை தூண்டினார் என்று நான் அறிவேன். இல்லை, அப்புறமாக பேசுகிறேன், அல்லது எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் அவர் என்னை தூண்டினார் என்று அறிவேன். அவித்து போடுகிறேன். பரிசுத்த ஆவியின் நெருப்பை அணைத்து விடுகிறேன். பரிசுத்தாவியான கிரியை தணித்து விடுகிறேன். ஏதோ ஒரு நற்காரியத்திற்கு கொடுக்க பரிசுத்தாவியானவர் தூண்டியிருக்கலாம். நான் அதை அறிவேன். எனக்குள்ளான ஒரு போராட்டம் உண்டு. என்னிடத்தில் அநேக சாக்குப்போக்கு உண்டு. அவ்வளவு பணம் எனக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. நான் அதை வாங்க வேண்டுமே. ஆனால் ஆவியானவர் இதை செய்ய தூண்டுகிறார். இதற்கு மறுப்பு கூறும் பொழுது நான் ஆவியானவரை அவித்து போடுகிறேன். பரிசுத்தாவியானவரின் கிரியையும் அவருடைய நெருப்பையும் தணித்து விடுகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி ஒருவரிடத்தில் கூற தூண்டியிருக்கலாம். ஓ நல்லது, ஆனால் இது ஒரு சரியான தருணம் அல்ல. நான் இப்பொழுது தயாராக இல்லை. எதுவாயினும் ஒரு மத்தியஸ்தராக இருக்கவோ, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவவோ, ஒருவரை ஊக்குவித்து ஒரு கடிதம் எழுதவோ, அநேக வேளைகளில் என் வாழ்வில் இதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை தூண்டும் பொழுது ஏதாவது காரணங்களுக்காக நான் சாக்குப்போக்கு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களுக்காக செய்யாமல் இருந்திருக்கிறேன். அதை செய்யும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறேன். பரிசுத்தாவியானவரின் வல்லமை மேலும் உணர முடிந்தது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் இரவிலே, அநேக ஆண்டுகளாக நான் ஒருவரிடம் பேசாமல் இருந்தேன். எங்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நாங்கள் தனித்தனியாக எங்கள் வழியில் சென்று விட்டோம். ஒரு நாள் இரவில் என் மனைவியோடு அமர்ந்திருந்த பொழுது நான் குதித்தெழுந்து, நான் இந்த மனிதரை தொலைபேசியில் அழைப்பதற்காக மேலறைக்கு செல்லுகிறேன் என்றேன். அவள் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள். அவரை தொலைபேசியில் அழைக்கப் போகிறேன் என்று கூறினேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அவரை அழைக்காமல் இப்பொழுது என்று கேட்டாள். என்னால் அதை விளக்க முடியாது. ஆனால் அது பரிசுத்தாவியானவரின் தூண்டுதல். நான் அறிவேன். உடனே அதை செய்யவில்லை என்றால் அடுத்த நாள் அல்லது அடுத்த வாரம் என்று தள்ளி போட்டு அதை செய்யாமலே இருந்து விடுவேன் என்று. பரிசுத்தாவியானவரின் தூண்டுதலுக்கு கீழ்ப்படியவா வேண்டாமா என்ற தருணம் அது. பரிசுத்தாவியானவரின் கட்டுப்பாட்டில் நீங்கள் வழி நடத்தப்படும் பொழுது அவருடைய தூண்டுதல்களை நீங்கள் அறிவீர்கள். ஆவியானவரின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆவிக்கேற்றபடி நடக்காமல் இருக்கும் பொழுது உங்களால் அதை அறிய இயலாது. ஆவியானவரின் தூண்டுதல்களை உணரக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அவருக்கு பதிலளிக்கும் நிலையில் இருக்க முடியாது. என் வாழ்வில் நான் விரும்புவது பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்திருப்பது, அவருடைய தூண்டுதல்களை உணரக்கூடிய நிலையில் இருப்பது, அவருடைய தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் நிலையில் இருப்பது. அவர் என்னை ஏதாவது செய்ய தூண்டும் பொழுது நான் செய்கிறேன். அதுவே எனது விருப்பம்.
ஆவிக்கேற்றபடி தொடர்ந்து நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும். நீங்கள் கற்பித்தல் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பயனடைந்தீர்களா? டிவிஎஸ் வீடியோக்கள் பயனுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதாக கண்டீர்களா? தயவு செய்து உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் நிதி உதவியுடன் எங்களை தாங்குங்கள். மேலும் தகவலுக்கு tvseminary.com ஐ பார்வையிடவும்.